வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டு வந்துடலாம். தமிழன் அக்ரோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ரூட்ஸ் கம்பெனியோட தரமான சொட்டு நீர் பாசனமும் தெளிப்பு நீர் பாசனத்தையும் அரசு மானியத்தில் செஞ்சு தராங்க. மேலும் விவரங்களை பெற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோட அட்ரஸ் அண்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த காலநிலையில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2 மாத குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கலைச்சல் வந்து அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ இந்த குஞ்சுகளை வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும், இந்த நோய்க்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நோய் வந்து வராமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு பிறந்த 1 வாரத்துலேருந்தே நம்ம வேக்சின் வந்து கொடுத்துக்கிட்டு வரணும். 7வது நாள் F1, 14வது நாள் IBD, 28வது நாள் லசோட்டா, அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கனாவே உங்கள் 2 மாதத்து குஞ்சுகளுக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல், இரத்த கழிச்சல் இந்த மாதிரி நோய்கள் வந்து வர்றதை தவிர்க்கலாம். இந்த இரத்த கழிச்சல் பார்த்திங்கன்னா பெரிய கோழிகளுக்கோ இல்லை 1 வார குஞ்சுகளுக்கோ வர நோய் இல்லை. கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு உண்டான குஞ்சுகளுக்கு தான் இந்த இரத்த கழிச்சல் நோய் வந்து வரும். கிளைமேட் மாறுறதுனால தான் முக்கால்வாசியான நோய்கள் வந்து வர்றதை கோழிகளுக்கு. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நல்லா வெயில் அடிச்சுட்டு திடீர்னு வந்து மழை பெஞ்சோன்னு பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் வந்து அட்டாக் ஆயிடுச்சு. இந்த இரத்த கழிச்சலோட அறிகுறி தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண விஷயம் என்னென்னா, சாணியை கரைச்சி அந்த இரத்த கழிச்சல் எச்சமிட்டுருக்க இடத்துல எல்லாத்துலேயும் தொளிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போடலாம், இல்லைனா சுண்ணாம்பு போடலாம், இல்லை ரெண்டுமே நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது போட்டிங்கன்னா அந்த கிருமிகள் வந்து அந்த எச்சத்தில் இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள் வந்து செத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சலுக்கு உண்டான அறிகுறி, முதல்ல பார்த்தீங்கன்னா அதோடய எச்சம் வந்து சகப்பாக இருக்கும், அப்படியே ரத்தமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 100 குஞ்சுகள் இருந்துச்சு. இதில் 100 குஞ்சுகளில் வந்து 20 குஞ்சுகள்கிட்ட வந்து இந்த நோய் வந்து நல்லா சிவியராக அட்டாக் பண்ணியிருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெக்கையை தொங்க போட்டு ரொம்ப சோர்வாக நிறைய குஞ்சுகள் ஒரு 20 குஞ்சுகள்கிட்ட நிற்கிது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையில் வந்து நோய் வந்த குஞ்சுகளை வந்து தனியாக பிரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து சுற்றி வர ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த நோய்வாய்ப்பட்ட குஞ்சுகளை எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் அடைக்க போகிறோம். இப்போ இந்த மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹாக்ஸ். இந்த மருந்து தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரத்த கழிச்சல்னால் கண்டிப்பாக இந்த மருந்து தான் யூஸ் பண்ணணும். இந்த மருந்து யூஸ் பண்ணால் தான் உடனடியாக க்யூர் ஆகும். இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், 510 ரூபா. ஆனால் 510 ரூபாய் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் 100 குஞ்சுகள் 200 குஞ்சுகள் வந்து அடியாறக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மருந்து வந்து நீங்கள், அதாவது பொதுவாக மருந்து வாங்குறீங்கன்னாவே எக்ஸ்பிரி டேட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்ச நாளில் சீக்கிரமாக எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னா அந்த மருந்து வாங்காதீங்க. எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து வந்து வாங்கி நிறைய நாள் யூஸ் பண்ண முடியும். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்த குஞ்சுகளுக்கும் கொடுக்கலாம், நோய் வராத குஞ்சுகளுக்கும் கொடுக்கலாம், அதாவது வருமுன் காக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற டோஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ 100 குஞ்சுகள் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து 10 கிராம் எடுத்தால் மட்டும் போதும். இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனத்தில் கலந்து வைக்கக்கூடாது, குடிக்கிற தண்ணியில் மட்டும்தான் கலந்து வைக்கணும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பவுடர் கலந்து அந்த நோய்வாய்ப்பட்ட குஞ்சுகளுக்கும் சரி, நோய்வாய்ப்படாமல் அதோடு இருந்த குஞ்சுகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கலந்து வச்சிடணும். நீங்கள் நோய்வாய்ப்பட்ட குஞ்சுகள் வந்து பொதுவாக இறை எடுக்காது, தண்ணியுமே குடிக்காது. அதுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிரஞ்சில் வந்து 1/2 ml 1 ml வந்து தண்ணி வந்து வாயில் விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை லைட்டாக சிம்டம்ஸ் தெரிஞ்சோடனே அதை வந்து தடுத்துட்டோம்னா குஞ்சுகளுக்கு வந்து இழப்பை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்துக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து, அதாவது தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக வைக்கணும், தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. குஞ்சுகளுக்கு இவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ நேரத்தில் குடிக்கும்னா அவ்வளோ தண்ணி தான் நீங்கள் வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி குஞ்சுகளுக்கு வந்து எந்த விதமான இறையுமே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காமல் இருந்தால் தான் தண்ணியை வந்து சீக்கிரமாக வந்து அது குடிச்சிடும். இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரத்த கழிச்சல் வந்த குஞ்சுகளை வந்து நீங்கள் பாதி அளவு காப்பாற்றிடலாம். ஆனால் ரொம்ப சிவியரான குஞ்சுகளை வந்து நீங்கள் காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமந்தான். மற்றபடி இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடுறதுக்கு காரணம் என்னென்னா,
நம்மளை மாதிரி கோழி குஞ்சுகள் வந்து வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நோயினால் பின்தங்கியிருக்கக்கூடாது, தான் போட்ட முதல்ல வந்து இழந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கும் நீங்கள் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி வளர்த்தாங்கன்னா அவங்கள்ட்டே வந்து இந்த மாதிரி வீடியோ இருக்குது, இந்த மாதிரி குஞ்சுகளுக்கு வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காப்பாற்றணுன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறனால எங்களுக்கும் இன்னும் நிறையா வீடியோ போடணும், நல்ல நல்ல வீடியோன்னு நிறையா போடணும் அப்படிங்கிற ஆசை வரும். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, கோழி வளர்க்குறது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் அடிங்க. அப்படியே ஃபோன் எடுக்கலைனாலும் திருப்பி நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.